எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு உங்களுக்கு வனிலா கேக் எப்படி செய்யறதுன்னு செய்து காட்ட போறேன். வாங்கம்மா வீடியோக்குள்ள போயிடலாம். அம்மா வீட்ல இருக்கிற பொருளுகளை வச்ச எப்படி சுவையான ஸ்பாஞ்சியான கேக் செய்யறதுன்னு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். வாங்க. சக்கரை 250 கிராம் பா, அது வந்து நல்ல மிக்சிங் பவுலுக்கு மாத்தி அரைச்சு வந்தலாம் மிக்ஸில. ஆமா, இது எதுக்கு அரைச்சுன்னு வரணும்னா, அப்படியே இந்த சக்கரை இப்படி போட்டோம்னா சீக்கிரம் கரையாது. அதனால நம்ம வந்து மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டோம்னா இது நல்லா பவுடர் ஆகிடும். இந்த சுகரு இதை வந்து நம்ம வேற எதில் தேவையான பொருளை போட்டு கலந்து கேக் சேர்த்து ரெடி பண்ணிடலாம். சர்க்கரையை எந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கணுமா? பாருமா, இப்போ முட்டையிலேருந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனியாக எடுத்துக்கலாம். அதனால இப்போ எப்படி இது போடும்போது மஞ்சக்கரு தனியாக நிற்கும், அதில் அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து 5 முட்டைக்கும் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக எடுத்துட்டோமா. இது எக் பீட் இருந்தால் அதுலேயும் நல்லா பண்ணிக்கலாம். அது எங்ககிட்ட இல்லாததுனால இதில் தான் பண்ணுறோம். இதை பாருங்க என்ன பண்ணுறோம். இது மாதிரி நல்லா நுர வர மாதிரி அடிக்கணுமா, நல்லா சாஃப்டாக. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனால் கூட பரவாயில்ல, அடிங்க நல்லா. இப்போ மஞ்சக்கறியும் அதே மாதிரி தனியாக அடித்து எடுத்துக்கோங்கம்மா. பட்டர் இருப்பா, அதுக்கு 200 கிராம் பட்டர்மா, அதில் 240 கிராம் சர்க்கரை வச்சுருக்குறோம், அதை கலந்துக்கலாம். பிடிச்சி வச்சு சர்க்கரை பிடிச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரை போட்டு கலந்துக்கலாம். சர்க்கரைய வெண்ணையும் நல்லா வெண்ணெய் போல நல்லா கலந்துக்கணும். நம்ம பாருமா, வெண்ணையும் சர்க்கரையும் அப்படி அடிச்சுக்கணுமா, நல்லா இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கணும் ஃப்ளப்பியா. வெண்ணையும் சர்க்கரையும் அடிச்சது இப்படி கீழே விழக்கூடாது, இந்த மாதிரி பதத்துல அடிச்சு எடுத்துக்கணும். நம்ம மெஷரிங் கப்புலமா 1 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க மைதா, அதுல வந்து 250 கிராம் மைதா மாவுக்கு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா, சமையல் சோடா அதாவது. இதெல்லாம் சேர்த்து அந்த இதை நம்ம அடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லம்மா, இதில் போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த இதை பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக்கு ஸ்பாஞ்சியாக வரும்மா. இதை நம்ம இப்படி கலக்கிறோம் இல்லைங்களா கேக்குக்காக, கலக்கும் போது இப்படியே ஒரே மாதிரி ஆங்கிளில் தான் இப்படி கலக்கணும். இப்படி திரும்பி இது உல்டா பண்ணி கலக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்துக்கலாமா? இப்போ ஒன்றா கலந்துடலாம். இப்போ மஞ்சக்கரு அது ஊற்றுமா. அடித்து வச்ச மஞ்சக்கரு இதில் சேர்த்துடலாமா? சேர்த்து மெதுவாக அந்த கிளாக் வைஸ்லேயே நம்ம சுற்றி கலந்துக்கலாம்.
வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊத்திக்கலாம் கால் ஸ்பூன்மா இல்ல ஒரு ஸ்பூன் கூட ஊத்திக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்ல வாசமா இருக்கும் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்ச வெள்ளக்கரு லாஸ்டா அத ஊத்திக்கலாமா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கலாமா வெள்ளக்கரை வெள்ளக்கரை அடிச்சு வச்சிருந்தோம் இல்லீங்களா அத நல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கலாம் அது வந்து இது வால்நட்ஸ் கொஞ்சம் இருக்குது அது ரெண்டும் கலந்து மைதா மாவுல கலந்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம இதல போடும்போது உள்ள அடியில போய் உட்கார்ந்துக்காம மேலே அங்கங்க நிக்கும் இது அதுக்காக தான் மைதா மாவுல லேசா கலந்து வச்சிருக்கேன் லாஸ்டமா கொதிக்க வச்சி நம்ம ஆற வச்ச பால் லாஸ்டா ஊத்திக்கலாம் கொஞ்சமா அந்த கலந்து வச்ச டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாமா அவ்வளோதாமா இதை பேக் பண்ணிடலாம் பாருங்க ஒரு பாத்திரத்தில் நான் வெண்ணெய் தடவி மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேம்மா இதில் ஊற்றி நம்ம இதில் வச்சிடலாம் அவனில் இது நீங்கள் அவன் இல்லைனாலும் குக்கர்லேயும் நீங்கள் செய்யலாம் குக்கரில் அடியில் உப்பு போட்டுட்டு அது மேலே ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி ஸ்டாண்டு இல்லைனா ஒரு தட்டு மாதிரி தட்டு இது மேலே வச்சுக்கணும் வச்சுட்டு அது மேலே நம்ம கலந்து வச்சுக்கிற பேட்டரை அது மேலே வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் கழித்து எடுத்துட்டோம்னா ரொம்ப அருமையான கேக்கு ஸ்பாஞ்சு கேக்கு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கம்மா பேட்டர் எப்படி இது பண்ணு பாருங்கள் இது இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை டேப் பண்ணிக்கணும்மா லாஸ்ட்டாக எதுனா இந்த பபுள்ஸ்லாம் இருந்தால் போயிடும் இப்படி தட்டிக்கணும் மேலேயும் கொஞ்சம் போட்டுடலாமா ரூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாம்மா கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ அவனுக்குள்ளே வச்சிடலாம் இதை பேக் பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பேக் பண்ணிடலாமா கேக்கு அது பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் வச்சிருக்கிறப்பா இப்போ பார்த்தீங்களாம்மா கேக்கில் அழகாக ஃப்ளப்பியாக வருது பாருங்கள் அழகாக இது முடிஞ்ச பிறகு எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் முதல்ல ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தோம்மா இப்போ ஒரு 5 நிமிஷம் எவ்வளோ மாவு ஊற்றுனே இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் கேக்கு சாஃப்டா இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி வச்சு பார்க்கலாம் இதில் ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும் இல்லைன்னா சுத்தமாக வந்துச்சுன்னா கிடையாது இதை பாருங்கம்மா சுத்தமாக வந்துருச்சு அதனால் நல்லா வெந்து போச்சுமா கேக்கு இதுதான்மா பதம் கேக்குக்கு இது தானே தபர் மரிசி தானே வந்துருச்சு நம்ம எண்ணெய் இதெல்லாம் தடவி வந்தோன்னா பாருங்கம்மா நம்ம இது எண்ணெய் இந்த மாவுலாம் டஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதனால் நம்ம இப்படி பண்ணவே தேவையில்லை பாருங்கள் அதே தானே வந்துடுச்சு பாருங்களேன்
இப்போ எடுத்துடலாம் அப்படியே கேக்க எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள் கேக்கு. ஆஹா, கேக் ரெடி ஆயிடுச்சு. 1, 2, 3, வாவ், ஆவி பறக்க சுட சுட ஃப்ளஃபியான வனிலா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி எம்மியான கேக் வீட்லேயே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டயட்லாம் ட்ரையே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஒரு சூப்பர் டூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பபாய். Oh, oh, oh.